புதிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஏழரை மணிக்கு தினமும் ஒரு பொருள் குறித்து ஒரு துறையை குறித்து அல்லது பல்வேறு விஷயங்களை குறித்து வெவ்வேறு அறியாத விஷயம் அறிந்த விஷயங்களை குறித்து அந்த துறையை சேர்ந்த நிபுணர்களை கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வரோம் இந்த நிகழ்ச்சி துவர்ந்துலேருந்தே நிறைய பாராட்டு கடிதங்களும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு அதற்காக ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா உங்களுடைய ஆதரவும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குது அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு நிபுணரை நம்முடைய நிலையத்திற்கு அழைத்திருக்கின்றோம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட உங்கள் சார்பாக ஒரு சாமானிய மனிதனாக எனக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை உங்களுடைய சந்தேகங்களாக வைத்து பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கின்றேன் அது வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சித்த மருத்துவமும் கோவிட் பத்தொம்போதும் இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வைரஸ் நோய் வந்து ஒரு தொற்று நோய் இந்த கோவிட் நைன்டீன் அதிலிருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் உலகமே இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்கு இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற போது சித்த மருத்துவம் எப்படி இந்த கோவிட் நைன்டீனை கட்டுப்படுத்தியிருக்கிறது மற்ற நாடுகளை காட்டிலும் இங்கே இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது அதற்கு ஒரு காரணம் சித்த மருத்துவம் என்பதை இப்போது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதை இந்த இதனுடைய மூலக்கூறுகள் இதனுடைய அடிப்படை சித்த மருத்துவம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்து உணவே மருந்து என்கின்ற அடிப்படையில் இந்த மருத்துவம் இயங்கி வந்தாலும் கூட மக்களிடையே இதற்கான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அதாவது அதனுடைய மக்கள் அதை பார்க்கின்ற பார்வை சற்று ஆதரவாக ஆதரவாக இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் இந்த கோவிட் நைன்டீன் வந்த பிறகு இதற்கான ஆதரவும் அதனுடைய விழிப்புணர்வும் அதிகமாக இருக்கிறது அந்த சூழ்நிலையிலே சித்த மருத்துவம் எவ்வளவு முக்கியம் இது எப்படி மனித குலத்தை காக்க வந்திருக்கிறது என்பது போன்று பல்வேறு சந்தைகளை கேட்க இருக்கின்றோம் அதற்காக நம்முடைய நிலையத்திற்கு டாக்டர் ஆர் மணிகண்டன் அவர்கள் இவர் மத்திய சுகாதாரத்துறையிலே ஒரு மூத்த மருத்துவராக இருக்கின்றார் அவரை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் வருக சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது சித்த மருத்துவம் அப்படின்றது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதுக்கு வருஷம் சொல்ல முடியாது பீரியட் சொல்ல முடியாது சித்தர்களாக கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவ முறை இது ஆனால் இன்னும் கூட இது இங்கே துவங்குன ஒரு மருத்துவ முறை இருந்தாலும் இன்னும் மக்களிடையே அதுக்கான விழிப்புணர்வு அதிகமாக இல்லை ஸோ அதற்கான காரணம் என்ன இன்னொன்று வந்து அதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன நீங்கள் சொ முன்னமே சொன்ன மாதிரி சித்த மருத்துவம் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை முதல்ல சித்தர்கள்னால் யார் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணும் சித்த மருத்துவத்தோட அடிப்படைங்கிறது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் ஒரு இந்திய முறை மருத்துவ முறை இந்திய முறை மருத்துவ முறையினாலே நம்மளுடைய பிலீஃப்ஸ் அதாவது நம்மளுடைய நம்பிக்கைகிட்ட அடிப்படையில் கொண்டானது உண்டானது என்ன அடிப்படைகள் பஞ்சபூத கொள்கை அதாவது மண் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களின் அடிப்படையாக கொண்டது தான் இந்திய மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவமும் ஒன்று இதுக்கும் சித்த மருத்துவத்தில் என்ன ஒரு ஹைலைட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறை சிதர்கள் யார் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் சித்தி பெற்றவர் சித்தர்னு சொல்லுவோம் பொதுவாக சித்த மருத்துவத்தோட அடிப்படை அல்லது அதோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனுஷங்க சித்த மருத்துவத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அதாவது தோன்றி இறந்துட்டோம் அப்படின்னாலே பிறந்து இறந்துட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து நம்ம லைஃப் சைக்கிள் வந்து திருப்பி திருப்பி பிறந்து தோன்றி மறைகிறதா நமக்கு ஒரு பிலீஃப் இருக்குது சிதர்கள் இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து மாறுபட்டு பிறந்து இறக்கக்கூடாது அப்படிங்கிறத சமாதி நிலை அடையாமல் வாழ்வாங்கு வாழ்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பை ப்ராடக்ட் தான் சித்த மருத்துவம் அதாவது ஒரு வாழ்வியலை மரணம் இல்லா பெருவாழ்வு அந்த அப்செக்டிவ்ல தான் அடிப்படையில் தான் சித்த மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து ஒரு வைத்திய முறை மாதிரி நம்ம பார்க்கறதை விட இது மரணமில்லா ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய இல்ல மரணம் இல்லா பெருவாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான மருத்துவமத்தான் வாழ்வியலாகவே அவர்கள் தனியா பார்க்க கூடாது இது ஒரு மருத்துவ முறைன்னு பாக்குறத விட ஒரு சுகம் அளிக்கக்கூடியதும் லாங்விட்டி ஆயில நீட்டிக்க கூடிய ஒரு மருத்துவ முறையாகவே இதை பார்க்கணும் அப்படி அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் வந்து இந்த நாட்டுல தோன்ற மருத்துவத்திற்கு ஏன் அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை ஆதரவு வந்து இப்போது வந்து நீ இப்போ நீங்கள் முன்னாடியே அறிமுகத்தில் சொல்கிற மாதிரி இப்போ கோவிட் நைன்டீன் இந்த மாதிரியான பல்வேறு நோய்கள் வந்து அப்பப்போ போன ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி டெங்கு சிக்கன்குனியா இந்த மாதிரியான சமுதாயத்தில் சில தாக்கங்கள்னால் வரக்கூடிய நோயின் அனுபவத்தினால மக்களுக்கு சித்த மருத்துவத்து மேலே ஒரு ஈர்ப்பும் அவேர்னஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது பட் இவ்வளோ நாள் ஏன் வரலை அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் எதையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பேசிக்கலாக எல்லாத்தையுமே அனுபவித்து தெரிந்து கொள்ளணும் நான் வந்து தாத்தா சொன்னது பாட்டி சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலைகள் அப்படியே மாறி இருக்குது ஏன்னால் நான் அனுபவிக்கணும் நான் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பார்க்கணும் எனக்கு அது தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஸோ இப்போ தான் சித்த மருத்துவம் வந்து முன்னே ஒரு காலகட்டத்தில் சித்தர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி இன்ஸ்டியூஷனலி ட்ரெயின்டு ப்ராக்டிஷனர்ஸ் டாக்டர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி சேஞ்ச் ஆயிருக்காங்க இன்றைக்கி ட்ரையல் அண்ட் நிற மெத்தடு மாதிரி இன்னைக்கு எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்ன்ற ஒரு அதாவது சான்றுகள் அதாவது மருத்துவ எடுத்துக்காட்டுகள் இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் பேஸ்டு எவிடென்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி முறையில் மாறிட்டு வரும்பொழுது சயின்ஸ் எப்போதுமே நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா ரெப்ளிகபிலிட்டி ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்குது நான் இதை கொடுத்தேன் அதை பண்ணேன் சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையல் மாதிரி எல்லாருக்கும் நம்ம பண்ண முடியாது ஏன்னா மனித உயிருங்கிறது வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கிறனால இப்போ தான் அந்த எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராக்டிஸ் சயின்டிஃபிக் எல்லாம் உள்ள வரும்பொழுது இன்னைக்கு இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல எல்லா நாடுகள்லயும் இனி சித்த மருத்துவம் வளரும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல எப்படி நம்ம பாரத பிரதமர் இந்த யோகாசனம் அப்படின்றது

இருக்கு இல்ல சீனியருக்கு வந்து சொல்லியிருப்பாரு அது அப்புறம் தலைமுறையா வந்து ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் அதுக்கப்புறமா டெவலப் ஆயிருக்கு அப்படிதான் இந்திய முறை மருத்துவ முறை எல்லாமே குரு சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தது தான் சோ ஒரு சித்தர்னா இருக்கார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அகசியர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு சிஷியர் இருப்பார் போகர் இருக்காருன்னா அவருக்கு குரு காலாங்கி இருக்கார் அப்புறம் புலிபாணி இப்படின்னு ஒரு பரம்பரை இருக்கு இந்த பரம்பரையை மாறி இன்னைக்கு வேற லெவல்ல இன்ஸ்டியூஷனலி ட்ரைண்டா மாறியாச்சு ஒரு சயின்டிஃபிக்லி ப்ராக்டிஸாக மாறி இருக்குது இப்போ சித்த மருத்துவம் இப்போ அப்படி கூட எடுத்துக்கலாங்களா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிஷ்ய குரு சிஷ்ய பரம்பரை இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு தான் அது வந்து பயன்பட்டுருக்குது அவர்கள் தான் அதை ஆராய்ச்சி இருக்காங்க தனக்குள்ளே வைத்திருக்காங்களா அதனால் அது டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால இந்த சித்த மருத்துவம் வேகமாக வளரலையோ அப்படின்னு நினைக்கலாமா இது ஒரு நல்ல ஒரு உங்களுடைய நோக்கமோ உங்கள் கேள்வி வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் சி எந்த சித்தரும் நான் பெற்றது எனக்கு மட்டுந்தான் வச்சுக்கணுன்ற எண்ணத்தோட எந்த சித்தரும் செய்யலை பட் அதை வந்து அந்த ப்ராக்டிஸாக அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சதுனால அந்த டிரான்ஸ்பெரன்சி இல்லாமல் போச்சு எந்த ஒரு இயற்கை நமக்கு கொடுக்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா வி ஓன்ட் கெட் தட் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது வில் நாட் பி ப்ளஸ்ட் லைக் தட் ஸோ இந்த ட்ரான்ஸ்பெரன்சிங்கிற விஷயம் வந்து இருக்குது பட் ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ள மட்டும்தான் இருந்தது இப்போ அந்த ட்ரான்ஸ்பெரன்சி கன்ஃபியூஷனே இல்லை இப்போ சயின்டிஃபிக் டாக்குமெண்டேஷன் ரொம்ப பக்காவாக வந்திருக்கு இப்போ அரசாங்கமே முன்னின்று மருத்துவ கல்லூரிகளும் சித்த மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது அதே மாதிரி தனியார் சித்த மருத்துவ கல்லூரிகள் இப்போ வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் இல்லை மத்திய அரசுலேருந்து இப்போ ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று இருக்குது ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இருக்குது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் சித்தா ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் மத்திய அரசினால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களில் நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ டிரான்ஸ்பரன்சிஸ் வந்திருக்கு நல்ல சயின்டிஃபிக்கல் ப்ராக்டிஸ் இருக்குது இன்னும் மக்கள் கிட்ட நிறைய விழிப்புணர்வும் இருக்குது ஸோ கண்டிப்பாக சித்த மருத்துவம் அடுத்த ஒரு பரிணாமத்தை வளர்ச்சியை அடையுங்கிறது எந்த டவுட்டும் குறிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயம் ஒன்று தெரியுது ஒரு நல்ல விஷயம் எப்பவுமே தாமதமாக தான் ஆகும் அது பல பல்வேறு விஷயங்களை நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது குறிப்பாக நம்ம சொல்ல தேவையில்லை வியாபார ரீதியாக கூட அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இப்போ நீங்கள் இந்த சித்த மருத்துவமும் இப்போ நம்ம குறிப்பாக இந்த தலைப்பு என்னென்னா கோவிட் நைன்டீன் இந்த சூழ்நிலை ரொம்ப விழிப்புணர்வு இருக்கு ஒரு சாதாரண பாமர மக்கள் கூட கூட இது ரீச் ஆயிருக்கு ஹைலைட் ரொம்ப எலீட் பீப்புள்கிட்ட கூட இது ரீச் ஆயிருக்கு ஒரு பயத்தின் காரணமாக வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோமோ நம்மளை வந்து திருப்பி ஃபேமிலியை பார்க்க போது சித்த மொத்தம் ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அதனால நிறைய பேர் இப்போ சித்தத்துக்கு வராங்க இப்போ இந்த சித்த மருத்துவத்திற்கும் மற்ற மருத்துவ முறை இப்போ நம்ம இந்தியன் மெடிசன் வச்சு ஆயுர்வேதிக்கு இருக்குது சித்தா அதில் ஒன்று இந்த மாதிரி நிறைய இப்போ அதர் கண்ட்ரிஸ் வந்து யுனானி இருக்குது இல்லைங்களா இப்போ ஹோமியோபதி ஜெர்மன் டைப்பில் வந்து இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்த மருத்துவ முறைகள் இதெல்லாமே வந்து பாரம்பரிய வைத்தியம் அல்லது அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லக்கூடிய அலோபதி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் அலோ அலோபதி தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஆனால் இன்றைக்கு மாற்றி நம்ம என்ன சொல்றோம் சித்த மருத்துவம் இந்திய மருத்துவ முறைகளும் தான் நம்ம மாற்று மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது பரவாயில்லை அது ஒரு மாற்றாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் வச்சிங்களேன் இப்போ இதுக்கான வித்தியாசம் என்ன சார் இப்போ ஏன்னா இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுர்வேதிக்கு போனால் இங்கிலீஷ் மெடிசனும் நான் சாப்பிட்டா எனக்கு ரியாக்ஷன் ஆகாது ரெண்டு சேர்த்து சாப்பிட்லாம் ஹோமியோபதி சாப்பிட்டா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்லாம் ஆனால் சித்தத்துக்கு போனால் உங்களுக்கு பத்தியம் இருக்கணும் அது ரியாக்ஷன் பண்ணணுன்ற ஒரு பயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அது உண்மைதானா இது இது யூஷுவலாக மக்கள் கிட்ட எல்லாரும் நம்ம சந்திக்கிற எல்லா பேஷன்ஸும் யூஷுவலாக கேட்குற கன்ஃபியூஷனான ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப சிம்பிள் இந்திய முறை மருத்துவ முறைகளில் சி சித்த மருத்துவம் ஒன்று ஆயுர்வேத மருத்துவம் ஒன்று அதே மாதிரி யுனானி மருத்துவமும் இந்திய மருத்துவ முறையில் ஒன்று தான் பட் இது எல்லாமே என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை பொருள் தாது பொருள் ஜீவ சொல்லுவோம் தா மூலிகை பொருள்னா எல்லாருக்கும் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் கர்ஸ்லாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இந்த மாதிரியான ஹேர்புன்னு சொல்லுவோம் தாது பொருளுங்கிறது மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஜீவ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவொருள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்படின்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு அந்த காலத்தில் வந்து கருவாடு இந்த இதெல்லாம் சுறாப்புட்டு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க எது ஜீவப்பொருள் அதாவது உயிர் உள்ள பொருட்களை உணவு பொருட்களாவோ மருந்து பொருளாவோ மாத்தினா அது பேர் ஜீவ பொருட்கள்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான முறைகளில் இருக்கிறது இது எல்லா சித்தாவாக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் யுனானி மருத்துவ முறைகள் இது எல்லாத்துலேயுமே அடிப்படை மருந்து பொருட்கள் இதுதான் பஞ்சபூத தத்துவம் நான் முன்னுமே ஆரம்பிக்கும்போது சொன்ன மாதிரி பஞ்சபூத தத்துவத்தை சேர்ந்தது தான் சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவம் இது ரெண்டுமே வந்து இப்போ வடநாடு அதாவது நார்த் இண்டியன்ஸில் சான்ஸ்கிரிட் பேஸ்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆயுர்வேத மருத்துவ மருத்துவ முறையாகவும் தமிழ் பேஸ்டு இருக்கக்கூடிய இது மருத்துவ முறைகளில் வந்து சித்த மருத்துவமும் முக்கிய பங்காற்றுது யுனானிங்கிறது உருது முறைகளில் வந்து அரபி இதுலேருந்து உள்ளே வந்த நம்ம சித்தாக்குள்ளே வந்த ஒரு அதாவது இந்தியன் மெடிசனுக்குள்ளே வந்த ஒரு மெடிக்கல் சிஸ்டம் இதில் வந்து என்ன டிஃபரன்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தீபகற்ப பகுதி அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகுரைக்கு கீழே இருக்கிற பகுதி சிதோஷன் நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவ முறை சித்த மருத்துவம் அதே மாதிரி குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாதிரி மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடியது ஆயுர்வேத மருத்துவம் எந்த இடத்துல நம்ம சித்த மருத்துவம் என்ன அடிப்படையாக சொல்றதுன்னா ஐவகை நிலம்னு சொல்லுவோம் எந்த வகையில் எந்த நிலங்களில் வாழ்கிறீங்களோ அந்த இடத்துல வரக்கூடிய மருந்து மூலிகை பொருட்களையும் அந்த வாழ்வு இயல் இயல்புகளையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நோய் எதிர்பார்ட்டலையும் நோய் த தவிர்க்கக்கூடிய விஷயத்தையும் நமக்கு தரும் ஸோ இப்படி தான் வந்து சித்த மருத்துவம் இங்கேயும் ஆயுர்வேத மருத்துவம் வ வடநாட்டிலேயும் போன்ற இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை பட் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் அதாவது என்ன விஷயம்னா நம்ம தமிழ் பேசுகிறோம் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஜஸ்ட் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது பட் பேசிக்கலாம் எல்லாம் ஒன்று தான் இயற்கை இயற்கையோடு உள்ள ஒரு விஷயம் தான் இல்லை இப்போ என்னுடைய இப்போ பரவாயில்ல இப்போ எனக்கே அந்த டவுட் இருக்குது இப்போ நான் வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி எனக்கு வந்து ஒரு வயிற்று வலி இருக்குது ஒரு தலைவலி வருது ஆனால் உடனே நான் அதை தீர்த்தாகணும் ஏன்னா அது வந்து நான் ப்ரொலாங் பண்ண முடியாது அப்போ நான் ஒரு சித்த மருத்துவம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வேறு ஒரு நோய்க்கு அல்லது ஒரு எயில்மெண்ட்டுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா திடீர்னு அவசரத்துக்கு நான் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் அலோபதி எடுத்துக்கலாமா சித்த மருத்துவம் சாப்பிடும் போது அவசியம் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சித்த மருத்துவம் சாப்பிடும் போது நீங்க அலோபதி மருந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க முன்னே கேட்ட மாதிரி இந்த பத்திய முறைகள்லாம் கேட்டிருந்தீங்க அதை நம்ம பேசுவாக்கில் நம்ம மற்ற விஷயங்கள் சொல்லும்போது நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் சித்த மருத்துவத்திற்கும் உடம்பு நிறைய பேர் கேட்பாங்க சார் மருந்து சாப்பிட்டா உடம்பு சூடாயிடும் வயிறு வலி இருக்கும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆகுமா இல்ல பத்தியம் இருக்கணுமா நான் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க ஈஷுவலா பத்தியம்ங்கிறது நோய்க்கு தான் பைத்தியம் பத்தியம் நாங்க பைத்தியம்னு சொல்லுவோம் அதை என்னன்னா நோய்க்கு தான் பத்தியம் உங்களுக்கு கிடையாது நோயாளி கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முடக்குவாதம்னு சொல்லுவாங்க ரொமட்டைட் ஆத்தர்டிஸ் சொல்லுவாங்க அது நிறையா நோயாளிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க குறிப்பாக பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இப்போ அந்த நோய்க்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அசைவை சாப்பிடக்கூடாது மதியம் தூங்கக்கூடாது இந்த மாதிரியான சில வழ வழக்குகள் சொல்லுவோம் இதுதான் வந்து பத்தியம்ங்கிறது நீங்கள் அந்த நோய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா நோய் சரியாகாது அதாவது ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடித்த கதை தான் அதனால் பத்தியங்கிறது ஒரு டயட்ரி ஹேபிட் ஆல் டயட்ரி ரெஜிமெண்ட்னு சொல்லுவோம் ஓகே இல்லை இப்போ அலோபதி மெடிசன்ஸ்லாம் நம்ம போகிறோம் இப்போ ரெண்டு நாளில் மூணு நாளில் அது குணமாகுதா இல்லை அங்கேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது அதனால் அது தான் ஒரு பரவலான ஒரு கருத்து ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் சித்த மருத்துவம் வந்து ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னும் போது அது ஏன் அவ்வளோ நாட்கள் ஆகுது அதுக்கான காரணம் ஏன் அந்த முறையில் அப்படி இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை அழுது அதை வந்து நம்ம அழகத்துக்கு நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு அது கடிக்கிற ஒரு எறும்பு கடிக்கிறனாலே அழகலாம் அது பசினாலே அழகலாம் பட் நமக்கு முதல்ல அழறத வாயை பற்றணும் அப்படிங்கிறது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு அலோபதி மருத்துவ முறை அது ஏன் அழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது வந்து ஓ எறும்பு கடிச்சிருக்குன்னா எறும்பு இது பண்ணுறது அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய் செயல் இதுதான் சித்த மருத்துவம் ஏன் பிரச்சனை இருக்குது எதனால் அந்த அவுட்கம் வருது அப்படிங்கிறது தெரிந்து அந்த ரூட் காசு சரி பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய டைம் டிலே இது இன்னொன்று நீங்கள் கேட்ட மாதிரி ஆறு மாதம் ஆகுமா ஒரு வருஷம் ஆகுமா இது யூஷுவலாக கேட்குறது மக்கள் வந்து மருந்து எனக்கு உடம்புல அப்புறம் தான் வேலை செய்யுமா அப்படிலாம் கிடையாது அதாவது சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய சாப்பிட்ற உணவு உணவே மருந்து மருந்தே உணவு என்ன சொல்கிறோம் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஏழு தாதுக்களை உடலில் கடந்து போகுதுன்னு சொல்லுவோம் சாரம் சென்னீர் ஊன் கொழுப்பு எண்பு மஜ்ஜை சுக்லம்னு சொல்லுவோம் ஏழு வகையான உடற்கட்டுகளால் ஆனது உடம்பு ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்டு அப்புறம் போனு அப்புறம் மசில் இப்படி ஒவ்வொன்றா ஸ்வம் கடைசியில் போய் நிற்கும் அதாவது தாது அப்படின்னு சொல்லுவோம் சுக்ல தாது இல்லை நாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏழு நாள் கடக்கணும் பொதுவாக சித்த கொஸ்டின் கூட கேட்கலாம் நாப்பத்தெட்டு நாட்கள் சொல்றாங்களே ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கணக்கு அப்படின்னா ஏழு இன்ட்டு ஏழு மொத்தம் நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ஒன்னு இல்லை நாப்பத்தெட்டு நாட் இதுதான் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படி சேர்ந்தா மட்டும்தான் மருந்து உடம்போட எல்லா பகுதிகளுக்குள்ளயும் போய் ரீச் ஆகி அது ஒரு பூரண குணத்தை கொடுக்கும் உங்களுக்கு இதனால்தான் இந்த டைம் டிலே இருக்கு அப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாமா இப்ப ஆங்கில மருத்துவத்துல வந்து அந்த அடிப்படையை மெடிசன் கொடுக்கல அவங்க வந்து அந்த நேரத்துக்கு அதை கொடுக்குறாங்க ஆனால் சித்தத்தில் அப்படி இல்லை சித்த மருத்துவத்தில் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை அப்படி நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது அவங்கள அவங்களும் வந்து என்ன காரணத்தினால வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் பொழுது இந்த ஹெடேக்னா நார்மல் ஹெட் தான் ட்ரீட் பண்ணுவாங்க திருப்பி திருப்பி ஃப்ரீக்வெண்ட் வரும்போது எடுக்கிறாங்க டெஸ்ட் எடுப்பாங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லா டாக்டர்ஸுக்கும் ஒரு பேசிக்கலான ஒரு எத்திக்ஸ் வந்து அது ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் தான் நினைப்பாங்க பட் சித்த வைத்தியத்தில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பேசிக்கலாகவே விஷயம் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே மாற்று முறை மருத்துவம்னு ஒரு மருத்துவம் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருக்குது உங்களுக்கு எமர்ஜென்சி மெடிசன் சிம்டம் கொடுக்கறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போது வந்து இந்தியன் பிலீஃப்ஸ் என்ன இப்போது கொரோனா மாதிரியான முறைகள்லாம் நோய்கள்லாம் வந்தக்கப்புறம் மக்கள் இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் லேட்டானாலும் கூட பரவாயில்ல நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறனால இந்த மாதிரி மருத்துவ முறையை இப்போ நிறையா அணுகி வராங்க ஸோ இந்த மாதிரி டைம் டிலேவர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் தயாராக இருக்காங்க பாடி கிளென்சிங் முதல்ல நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல்ல உடம்பை சுத்தப்படுத்தணும் இப்போ நாலு மாசத்துக்கு ஒரு தரம் பேதிக்கு மருந்து சாப்பிட்ணும் வாந்திக்கு மருந்து செய்யணும் அதுக்கப்புறம் வந்து வியர்வை மருத்துவம்னு ஒன்று இருக்குது மருத்துவ முறைகள் சிகிச்சை அடிப்படைகள் இருக்கு இதெல்லாம் உடம்பு முதல்ல கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு ட்ரீட்மெண்ட்ன்றது பேசிக்கலாம் நாங்கள் பண்ணுவோம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இன்றைய தலைப்பு நம்ம வந்து கோவிட் இப்போ அதுக்கு வருவோம் சார் இந்த கோவிட் நைன்டீன் நம்ம நாட்டில் வந்து மார்ச்ல இருந்து இப்போ இருக்கு லாக்டவுனில் இருக்கு இன்னும் கூட பார்ஷியல் லாக்டவுன் இருக்கு இது வந்த பிறகு சித்த மருத்துவ பங்கு அதிகமாக இருக்கு இந்த நேரத்தில் உங்களோட பங்களிப்பு என்ன சார் சித்த மருத்துவன் ஒரு ஒரு அரசு மருத்துவராக ஒரு மினிஸ்டர் ஆயுஷ் மினிஸ்டர் மூலமாக ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க எந்த அளவுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது உங்களோடது சரி இப்போது வந்து மார்ச் போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தது உடனே இந்திய அரசு வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா நிறைய விழிப்புணர்வு விஷயங்களையும் நோயாளிகளோட கட்டுப்பாட்டை அதாவது முதல்ல நமக்கு பேசிக்கலாக தெரியும் எதனால் பரவுதுங்கிறது அதனால் அந்த டிரான்ஸ்மிஷனை முதல்ல கட் அவுன் பண்ணிட்டாங்க கட் ஓன் வேக்சின் இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல ஸோ இந்தியாவில் மட்டும்தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த இறப்பு விகிதங்கள் வந்து குறைவாக குறைவாக இருக்குது இந்த இறப்பு விகிதங்கள் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து முக்கிய பங்காற்றுறது அதுலேயும் குறிப்பாக சித்த மருத்துவம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் இன்றைக்கி நான் ஆல் ஓவர் த இந்தியா கபசுர குடிநீர் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக சொல்லுவாங்க த மோஸ்ட்டு டிலேட்டட் ட்ரிங்க் இல்லைனா அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ட்ரிங்க் ஆஃப் டுவெண்ட்டி நைன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னாக்க அது கபசரக்குடி நீராக தான் இருந்தது ஸோ இதுலேருந்தே தெரியும் கபசரகுடி குடிநீரும் சித்த மருத்துவமும் எவ்வளோ தூரம் மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஸோ இன்னொரு விஷயம் வந்து கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் நான் முதலே சொன்ன மாதிரி நிறையா ரிசர்ச்சர்ஸ் வந்து இதில் நடந்தது நிறையா டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் வந்தக்கூடிய நிறையா பேப்பர்ஸ் ஆய்வு கட்டுரைகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கபசுர குடிநீர் அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட இன்வேரியபிளாக நிறையா மருந்துகள் இருக்குது இந்த கொரோனா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா அழகாக குணமாகி மக்கள் நல்லா தேறி வராங்க மேலும் நோய் எதிர்பாற்றலும் வர்றதும் வந்து நாங்கள் நிறையா பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ பேப்பர்ஸும் வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ரிசல்ட்ஸை சரி இப்போ வந்து இந்த கோவிட் நைன்டீன் ஆகட்டும் அல்லது எயிட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வைரஸ் சார்ந்த ஒரு நோய் வைரஸ் மூலமாக ஏற்படுது ஆனால் பரவலாக ஒரு கருத்து அல்லது ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைரஸுக்கு வந்து ஒரு கட்டுப்படுத்த தான் முடியும் அதுக்கு அந்த குணம் வந்து பூரண குணம்ன்றது கம்ப்ளீட் க்யூர் கிடையாது சித்தத்துலேயும் அதுப்படி தான் நான் சித்த மருத்துவத்துலேயுமே இப்போ ஹெச்ஐவியாக இருக்கட்டும் இல்லை அப்படி இந்த கொரோனாவாக இருக்கட்டும் வைரல் டிசீசஸ் நாங்கள் பொதுவாக அலோபதியில் மருத்துவமாக மாறதுக்கணும் இல்லை இன்றைக்கி இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இட் இஸ் அ செல்ஃப் டிமிட்டிங் டிசீஸ் அதாவது தானே தானே அதுவே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பட் இந்த கொரோனா மாதிரியான விஷயங்கள் என்ன நமக்கு வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னா செல்ஃப் லிமிட்டிங் பீரியடுக்கு உள்ளவே அது ரெப்ளிகேட் ஆகிடுது பொதுவாக ஒரு வைரஸ் ஏழு நாளில் செத்து போகும் இல்லை பதினாலு நாளில் செத்து போகும் அப்படின்னா அது சாகத்துக்கு முன்னாடி அது இனப்பெருக்கத்தை அதிகமாக்கி மேற்கொண்டு சில உறுப்புகளை பாதிப்படைய வைக்கிறனால தான் நம்ம இந்த வைரல் நோய்க்கு நம்ம அதிக அச்சுறுத்தல் கூடிய ஒரு வைரல் நோயாக இருக்குது பட் சித்த மருத்துவத்தில் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி அதாவது வைரஸை அழிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உள்ள மாதிரியான விஷயங்கள் நிறையா மருந்துகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அதிமதுரம் இப்போது அதிமதுரம் வந்து ரொம்ப இப்போது தனியாக ஒரு அதிமதுரம் பவுடராகவோ அதிமதுரம் மாத்திரையாகவோ நம்ம சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னாலே அந்த த்ரோட்டில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாத்தையும் அழிக்கிறத நான் என் கிளினிக்கலாகவே பார்த்துருக்கேன் ப்ராக்டி கிளினிக்கல் ப்ராக்டிசஸ்லேயும் நாங்கள் நிறையா பா பாசிட்டிவ் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது நல்ல ஆன்டிவைரல் லோடு குறையிறத வந்து நான் என்னோடய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லையும் பார்த்துருக்கேன் நிறையா கோவிட் சென்டர்ஸ் தமிழக அரசு நடத்திட்டுருக்கு நடத்திட்டு இருக்க எல்லா அரசு மருத்துவர்களும் பதிவு பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் வந்து கபசர குடிநீராக இருக்கட்டும் நிலவேம்பு குடிநீராக இருக்கட்டும் இல்லை இந்த அதிமுத மாத்திரையாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆன்டிவைரல் நீங்கள் கேட்ட மாதிரி வைரஸை அழிக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு அதில் இருக்கிறத நாங்கள் கிளினிக்கலாக பார்த்துருக்கோம் பிளஸ் இப்போ பேப்பர்ஸ் பேப்பர்ஸும் அதே கன்ஃபார்ம் பண்ணுது அப்போ நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறையே மெயினாக வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதாவது வரதுக்கு முன்னாலே ஏதாவது வருமா அல்லது ஆன்டிசிபேட் பண்ணி அதை உடலை வந்து தயார் நிலைக்கு வைக்கிறீங்க ஒரு எதிர்ப்பு சக்தி அதிக பண்றீங்க அது எப்படின்னா இப்போ ஆர்மியில சோல்ஜர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்டரில் நம்ம வந்து குவிக்கிற மாதிரி அந்த உடம்புக்கே அந்த சிஸ்டத்தை அந்த இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் பூஸ்ட் பண்றீங்க அதனால வந்து நோயுடைய நோய் குணமாக உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோயை கிட்ட வராமல் பாதுகாக்கிறதா புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் இப்போ இப்போ இந்த கோவிட் நைன்டீனில் வந்து என்ன மாதிரி மருந்துகள் இப்போ வந்து அதிமதம் சொன்னீங்க ஒன்னு வந்து இந்த த்ரோட் லெவல்லே வந்து ஏன்னா தான் அது தன்னுடைய வேலையை காட்டுதுன்னு அது நேராகவே லங்ஸுக்கு போகிறதுக்கு முன்னால் அது தடுக்கிறோம் இப்போ அந்த மாதிரி மருந்துகள் என்ன மாதிரி மருந்துகள் மக்கள் வந்து கடைகளில் கேட்டோ அல்லது மருத்துவ அணிக்கு என்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வாங்கி சாப்பிடலாம் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச கபசுர குடிநீர் இன்னொன்று நிலவேம்பு குடிநீர் இப்போ நிறையா பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது கபசர குடிநீர் வந்து இன்றைக்கு ப்ரொஜெக்ட்டான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கபசுர குடிநீர் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் கபசர குடிநீர் எல்லா நேரத்துலையும் எல்லா நேரத்துலையும் கிடைக்க போகிறது இல்லை சம்டைம் எமர்ஜென்சியில் உங்களால் யூஸும் பண்ண முடியாது அதே மாதிரி கபசுர குடிநீரும் பயன்படுத்தலாம் நிலவேம்பு குடிநீர் ரெண்டும் ஈக்குவலி பெஸ்ட்டு தான் அதே நிலவேம்பு குடிநீர் வரும் டெங்குக்கும் சிக்கன் குனியாவுக்கு மட்டும் தான் வேலை செய்யும் கொரோனாக்கு வேலை செய்யாதுன்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை நிலவேம்பு குடிநீர் இஸ் ஈக்குவலி குட் கபசுர குடிநீர் ஈக்குவலி குட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்த சொன்னேன் அதிமதுரம் அதிமதுரம் பவுடராகவும் எடுத்துக்கலாம் அதிமதுரம் மாத்திரைன்னு வருது ஸோ நம்ம இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இந்த மாதிரி மீடியா சேனலில் சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க டக்குனு முரண்டே மார்க்கெட்டில் போய்ட்டு அதிமதுரம் பவுடர் கொடுங்க இல்லைன்னா நிலவ பவுடர் கொடுங்க கபசுர குடிநீர் பவுடர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கஷாயம் போடுறதுக்கு பதிலாக ஷார்ட் கட் பண்ணுறாங்க இல்லை சிறப்பாக வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வருது முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து நிலவம்பு பவுடருங்கிறது வேற நிலவம்பு கஷாயங்கிறது வேற கபசுர குடிநீர் பவுடருங்கிறது வேற கபசுர கஷாயங்கிறது வேற கபசுர குடிநீர் சிறப்பாக வந்தாலும் நல்லா இருக்காது இல்லை டேப்லெட் ஃபார்ம்ல வந்தாலும் நல்லா இருக்காது அதாவது இப்போ வந்து டிகாக்ஷன் மெத்தடில் போட்டால் மட்டும் தான் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மருந்த வந்து நீங்க த்ரீ ஹவர்ஸ் தான் அதாவது எல்லா கஷாயம் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கஷாயம் போட்டதுலேருந்து மூணு மணி நேரம் மேக்சிமம் அது மட்டும்தான் அந்த மருந்து வீரியமா இருக்கும் அதை நீங்கள் வேற எந்த ஃபார்முக்கு மாத்தினாலும் அது பலன் தராது முதல்ல அது வா தண்ணியில் கரையணும் கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து பொருள் அதுலேருந்து வெளியில் வரும் நீங்கள் போய் காமன் மேனாக போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு பவுடராகவோ கஷாயம் வேறு மாதிரி சிரப் ஃபார்மில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பயனளிக்காது ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி லிஸ்ட்டில் வந்து ம நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் மதிமதுர மாத்திரை தாலி சாதி சூரணம்

நமக்கு வந்து வடகமாக இருந்தது அப்படின்னா த்ரோட்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது லோக்கலாக இருக்கக்கூடிய இடத்துல சலைவாவோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வைரல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக கொடுத்து அந்த நோய் வைரலோட கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லை த்ரோட் பெயினை இமிடியேட்டா உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கோ ஒரு ஏதுவாக இருக்கும் ஸோ எந்த மருந்தாக இருக்கட்டும் அதுக்கான ஃபார்ம்னு ஒன்று இருக்குது இப்போ இதே நிலவேம்பு கஷாயம் இருக்குது நிலவேம்பு சிறப்புலாம் பண்ண முடியாது அந்த பாரம்பரிய முறை முறைகளை வந்து அந்த மாதிரி பண்ணலை இன்னைக்கு வந்து அடுத்த சயின்டிஃபிக் ஸ்டடி மூலமாக பண்ணக்கப்புறம் தான் அது எவிடென்ஸெலாம் கொண்டு வர முடியும் அது ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போ இந்த ஆராய்ச்சி இந்த கட்டுரை எவிடன்ஸ் எல்லாமே சொல்கிறீங்க இது வந்து பல நாட்கள் ஆகும் இல்லையா பல வருஷங்களாகும் ஆனால் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் இது ஒரு எமர்ஜென்சி ஏன்னா அது வார் சுச்சுவேஷன் மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் அவ்வளோ நாட்கள் நம்ம ஆராய்ச்சி எடுத்து எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணும்போது அது எப்படி நீங்கள் அதை அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறீங்க இப்போ வந்து என்ன விஷயம்னா இப்போ இப்போ என்ன சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கோ அதுதான் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு மருந்து தயாரிக்கணும் அப்படின்னா இது இங்கிலீஷ் மருந்தாக இருக்கட்டும் இல்லை சித்த மருந்தாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம்ஸ் என்னென்னா புதுசாக ஒரு நியூ மாலிகுலர் என்டிட்டின்னு சொல்லுவாங்க என்ன மீ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரீ கிளினிக்கல் அதாவது நச்சுத்தன்மை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அனிமலுக்கு ஒரு எலி போன்ற ஒரு லேபரேட்டரி அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் கொடுத்து டாக்ஸிசிட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஹியூமன் பாப்புலேஷனில் ஒரு கம்மியான பாப்புலேஷனுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதிகமான பாப்புலேஷன் கொடுத்து அப்புறம் பெரும் பாப்புலேஷன் கொடுக்குறது அதுக்கப்புறம் சர்வே பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது சாலிடா பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் பட் இப்போ நமக்கு இப்போ கபசுர குடிநீர் நிலவமை குடிநீர் நான் இப்போ சொன்ன அந்த எல்லா மருந்துகளும் என்ன அப்படின்னா இந்த ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடியது பாரம்பரியமா பல நூற்றாண்டு ப்ரூட் ப்ரூடு அதாவது ப்ரூடுன்ற சென்ஸ் அது எதுக்கு குறிகுணத்துக்கு கொடுக்குறோமோ அதுக்கு ப்ரூவுடு பட் இந்த புது வகையான நோய்க்கு ப்ரூவ்டான ப்ரூவுட் இல்லை பட் இது குறிகுணங்களை ஒத்து நம்ம வந்து முதலே சொன்ன மாதிரி சிம்ப்டமேடிக்கலா இருக்கிறதுக்கு ட்ரீட் பண்ணோம் ட்ரீட் பண்ணாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அதை டாக்குமெண்ட் பண்றோம் ஏன்னா இது புது புதுமறையான நோய்

வயதானவர்கள் இருக்காங்க ரொம்ப வயதானவள் இருக்காங்க இப்போ இந்த ஓல்ட் ஏஜ் எல்லாம் இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னு மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பொதுவாக என்னுடைய மருத்துவ அனுபவத்தில் நான் என்ன சொல்றது அப்படின்னா கபசர குடிநீரா நிலவேம்பு குடிநீர் அப்படின்னா நிலவேம்பு குடிநீர் இஸ் மோர் சேஃபர் கபசுர குடிநீர் ஏன்னா இன்வெரிபிளாக உங்களுக்கு நோய் எதிர்பார்ட்டு கம்மியான மருந்து சரக்கு நிலவேம்பு குடிநீரில் மொத்தம் ஒம்பது சரக்கு இருக்கு கபசர குடிநீர்ல பதினஞ்சு ட்ரக் இருக்கு இப்போ வந்து ஒம்பது ட்ரக் இருக்கிறது எப்படி வேலை செய்யுங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்று வழக்கத்தில் பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெங்குவாக இருக்கட்டும் சிக்கன் குனியாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு கபசுர குடிநீர் லங்ஸுக்காகவே உள்ள சித்தால சொல்லப்பட்ட ஒரு மருந்துங்கனால் கபசுர குடிநீர் இப்போ பிரயோகத்துக்கு வந்தது அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி டோஸ் கேட்ட மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் அதாவது ஒரு ஐம்பது வயசில் ஐம்பது வயசு இல்லை சாரி ஐம்பது வயசுங்க அறுபது கிலோ வெயிட் இல்லைன்னா எழுபது கிலோ வெயிட் பாடி வெயிட் அது பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம் ஸோ இன்வெரிபுளாக இந்த பாடி வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு டம்ளரா சுருங்க வடிகட்டி குடிக்கிறது ஒரு டோஸ் மாதிரி எத்தனை அதாவது இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் சார் இப்போ நிலவேம்பு குடிநீர் அப்படின்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் கபசுர குடிநீர் டேஸ் இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஒரு பிலீஃப் வந்தது கொரோனா வந்து இனிஷியலா வரும்போது இம்யூனிட்டி டெவலப் ஆகல இப்போ இன்வெரிபிளா நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆயிடுச்சு நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆனோடனே இப்ப கொரோனா வைரஸ் வேற பரிணாமத்துக்கு வந்து சோ எப்படின்னா ஒரு நோயை உண்டு பார்க்கக்கூடிய கிருமியும் சரி மனிதர்களும் சரி பரிணாம வளர்ச்சி இப்போ மியூட்டேஷன் இப்ப வந்து வேற ஒரு வடிவத்துல வந்து அது ரொம்ப வீரியமா இருக்குன்னு இப்ப செகண்ட் சொல்லிட்டு இருக்கேன் செகண்ட் வேவ்ஸ் இருக்கு ஆமா இப்போ ஜனங்களுக்கு என்னன்னா நிறைய ஒரு தப்பான கருத்து இருக்கு நிறைய கொதிக்கு நிறைய நேரம் குடிச்சா வயிறு புண்ணாயிடுது அப்படின்லாம் சொல்றாங்க இந்த கஷாய் அது உண்மையா ஆமா அதாவது இப்போ என்ன விஷயம்னா இப்போ நான் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா ஜிஎம்பி பி சர்டிஃபிகேட் கம்பெனி அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பொதுவாக எல்லாருக்கும் வியாபார நோக்கம் இருக்க தான் செய்யும் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் நல்லா போகுதுன்னா எல்லாரும் அதை தயாரிக்கிற நினைப்பாங்க அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு இருக்கு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஜிஎம்பி சர்டிஃபைடு கம்பெனிஸ்னால் தயாரிக்கப்பட்ட எந்த மருந்து பொருளாக இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து கொரோனான்றது ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திடீர்னு நிலவேம்பியோ கபசுர குடி தேவையான மூலப்பொருட்களோ வருன்னு தெரிஞ்சு பூமிலாம் திடீர்னு குறைஞ்ச மா வந்திருக்காது ஸோ என்ன குவான்டிட்டி எவ்வளோ இருந்ததோ அந்த குவான்டிட்டியை வச்சு தான் இன்றைக்கி வைத்தியம் பண்ணி இருக்க முடியும் ஸோ அந்த நிறுவனங்கள்லாம் வந்து தனக்கு தேவையான அளவு அவங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க பட் ஏ லாப நோக்கத்தில் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது பொடி பவுடரு இந்த மாதிரி ஏதாவது போட்டு இது பண்ணும்போது அடல்ட்ரெண்ட்னு சொல்லுவோம் அதாவது கலப்பிட பொருட்கள் இந்த கலப்பிட பொருட்கள்னால தான் வயிறு வலி வருது இல்லைனா டோசிங் அதிகமாக இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு யூஷுவலாக எல்லாேருக்கும் வந்து பயம் வந்துருமோ வந்துருமோன்ற அந்த பயத்தினால் நான் சொன்ன மாதிரி டோஸ் இல்லாமல் அதிகமாக குடிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்ற கன்ஃபியூஷன்ஸ் வரும் பொதுவாக எல்லா மருந்து கஷாயங்களும் பிஃபோர் ஃபுட்டு பட் கபசர கூட்டினிட்டு மட்டும் எங்களோட கிளினிக்கல் எஸ்பீரியன்ஸஸ்லாம் ஆஃப்டர் ஃபுட் தான் அட்வைஸ் பண்ணுறேன் ஸோ எப்போ எடுத்துக்கணுன்ற அந்த முறைகள் இருக்குது ஒன் டைம் இஸ் என்ஃப் இப்போ பாசிட்டிவ் ப்ரிவென்ஷனுக்காக எடுத்துக்கிறீங்கன்னா ஒன் டைம் இஸ் என்ப் த்ரீ டேஸ் ஒன்ஸ் இதே பாசிட்டிவ் வந்திருக்கு இல்லைனா சிம்டமேட்டிக்கலாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல ஐசோலேட் பண்ணிக்கிட்டு மார்னிங் ஒரு தரம் ராத்திரி ஒரு தரம் கண்டினியூஸாக ஒரு செவன் டேஸ் எடுத்துக்கலாம் பட் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிறது ஐடியலான ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போ கடைசி நிகழ்ச்சியினுடைய கட்டத்துக்கு வந்திருக்கும் ஏன்னா நமக்கு நேரம் நிறைய இருக்குது நிறைய பேசணும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம செஞ்சு இதை பற்றி பேசுவோம் கடைசியாக நேர்களுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் இந்த கோவிட் நைன்டீனில் ஹவு டு ப்ரிவெண்ட் தம் ஃப்ரம் திஸ் வைரஸ் அப்படின்றத சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லுங்களேன் நீங்கள் ப்ரிவென்ஷன்னு சொன்னால் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் முகக்கவசம் சானிடைஸ் பண்ணிக்கிறது கையை வந்து காண்டாக்ட் பண்ணாமல் வச்சுக்கிறது ம அதாவது மக்கள் அடர்த்தியான பகுதிகளில் போகாமல் இருக்கிறது இது வந்து ப்ரிவென்ஷன் இன்னொரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல வந்த மாதிரியான ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிடையாது இப்ப எல்லாருக்கும் கொரோனானா என்னன்னு தெரியும் அது என்ன பண்ண போகுது கொரோனா இல்லாத வீடுகள்ன்ற மாதிரியே விஷயமே இப்ப இல்லாம நார்மல் கோல்டு மாதிரி ஆயிடுச்சு அதனால இதுக்கு பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை சோ பதட்டப்படாதீங்க அதே மாதிரி யார் யார் வயசு மிட் ஏஜில் இருக்கிறவங்களை தான் அதிகமாக பாதிக்கிறத ஆய்வறிக்கைக்கு சொல்லுது ஏன்னா அப்படின்னா சர்க்கரை நோய் அதிக ரத்த அழுத்த நோய் இல்லை வேற ஏதாவது உடம்புல இருக்கக்கூடிய நோய்க்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இம்யூன் சப்ரஸ்டு கேன்சர் நோயாளிகள் இவங்களுக்குலாம் வந்து மருந்து எடுத்துட்டு இருக்கும்போது இம்யூனிட்டி குறையும் அந்த மாதிரி நோய்கள் தன்மை இருக்கும்பொழுது இந்த வந்து கேர்ஃபுல்லாக கவனமாக ஐசோலேட் பண்ணி இருந்துக்கிட்டு சித்த மருத்துவத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரியான இந்த முன்ன சொன்ன மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பீரியாடிக்கா ரத்த கொதிப்பு இருக்கா ரத்த கொதிப்புக்கான மாத்திரையை கரெக்டாக போட்டு பீரியாடிக்கா செக் பண்ணிக்கிறது சர்க்கரையை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் அதாவது அருமையாக சித்த மருத்துவ கூறுகள் சித்தவத்துடைய பேசிக் அடிப்படை என்ன அது எப்படி வந்தது எப்படி இந்த கோவிட் நைன்டீன் மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் மக்களை வந்து ஒரு ஒரு மரணத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நம்ம இருக்கோம் நமக்கு ஒரு சித்த மருத்துவம் இருக்குது நம்ம நாட்டில் ஒரு நம்பிக்கையை ஊட்டி பல்வேறு விஷயங்களை அதை பற்றி பேசுனீங்க ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எவ்வளோ மெடிசன் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எப்படி பாதுகாப்பணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேயர்களுக்காக பொதி நிலையத்திற்கு வந்து இவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க அதற்காக நேர்களின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நேர்களே இதுவரைக்கும் வந்து டாக்டர் மணிகண்டன் அவர்கள் சீஃப் மெடிசனல் இன் சித்தா மத்திய அரசனுடைய மூத்த மருத்துவ அதிகாரி அவர் அவருடைய நேரத்தெல்லாம் விட்டு மிக அருமையாக ரொம்ப சாதாரணமாக மக்களுக்கு கூட புரியக்கூடிய அளவுக்கு இந்த கோவிட் நைன்டீன் எப்படி கட்டுப்படுத்தலாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் சித்த மருத்துவம்னா என்ன சித்த மருத்துவம் சாப்பிடும்பொழுது நம்ம இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடலாமா வேணும் இப்படி பல்வேறு சந்தேகங்கள் கொடுத்தோம் இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கும் ஆனால் நேரம் நமக்கு பத்தலை அதனால் இந்த அரை மணி நேரத்திற்குள் இவ்வளவு விஷயத்தை வந்து மருத்துவர் மணிகண்டன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாரு அதற்காக உங்களின் சார்பாக அவருக்கு நன்றி தும் மீண்டும் இதுபோன்று இன்னொரு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பிலே நாம் பேச இருக்கின்றோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்